Hi, welcome to my channel. All updates for you. First time channel. Subscribe to this video. Madras University IDE update. Now, if you go to IDE website, you will see important news. So, what do you want to say? Students, you will share your enrollment number, date of birth, mobile number. You share this video. You will open IDE side. Any official WhatsApp group. So, you third party WhatsApp group. You join the third party group. எதுக்குமே வந்து யுனிவர்சிட்டி வந்து பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐடி சம்மந்தமாக தேர்ட் பார்ட்டி கிட்ட யார்கிட்டையும் நீங்கள் அமௌண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபீஸ் பே பண்ணணும், எந்த பேமெண்ட் பண்ணாலும் அஃபீஷியல் யூனிவர்சிட்டியோட லிங்க் யூஸ் பண்ணி பேமெண்ட் கெட்வேல தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தேர்ட் பார்ட்டி கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷனுக்காக மணி கொடுக்குறது இல்லை சர்டிஃபிகேட்காக மணி கொடுக்குறது இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அமௌண்ட்டை வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு யூனிவர்சிட்டி வந்து பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி நேமை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மணி வாங்குறவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி யூனிவர்சிட்டி சைடில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து வெளியில் நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐடி இன்ஃபர்மேஷனுக்காக நிறைய அமௌண்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தேர்ட் பார்ட்டி யார்கிட்டையும் வந்து காசு கொடுக்காதீங்க, சர்டிஃபிகேட்க்கு வந்து 1000 கொடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வாங்கி தரோம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் நீங்கள் மணியை கொடுத்து ஏமாறாதீங்க. இந்த மாதிரி இப்போ நிறைய நடந்துட்டுருக்கு, அதுக்காக தான் வந்து வெப்சைட்டில் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தேர்ட் பார்ட்டி கிட்ட பணம் கொடுக்கறது அவங்க மூலமாக வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்க்கோ இல்லை இன்ஃபர்மேஷனுக்கோ மணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் பொறுப்பு, யூனிவர்சிட்டி வந்து பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை வந்து வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்லாம் கிரியேட் பண்ணி உங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அன்வான்ட் குரூப்பில் போயிட்டு ஜாயின் பண்ணாதீங்க, அதில் வர இன்ஃபர்மேஷனுக்கு யூனிவர்சிட்டி பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், யார்கிட்டே அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தான் இப்போ வெப்சைட்டில் வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.